யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிடி மீடியா ஃப்ரீசாட் V8 ஃபைண்டர் அப்படிங்கிற சேட்டலைட் ஃபைண்டரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த ஃபைண்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா, நம்ம சிக்னல் அலைன்மெண்ட்டு டியூன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். சேட்டலைட்டோட சிக்னல் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வீடியோ டைப்பில் வர மீட்டரு. இதை வந்து நீங்கள் வீடியோவே பார்த்துக்கலாம். அது சேனல் டியூன் பண்ணுறதோடன்னு இல்லாமல் அந்த சேனலோட வீடியோவும் பார்த்துக்கலாம். நீங்கள் ஏற்கனவே பார்த்த மீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வீடியோஸ் எதுவும் பார்க்க முடியாது, சிக்னல் மட்டும்தான் பார்க்க முடியும். இதில் வீடியோவே ஓடிக்கணும், FTA சேனல் மட்டும் நீங்கள் பார்க்கலாம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்குள்ளே வந்து 12 வோல்ட் ஒரு அடாப்டர் இருக்குது, ஏசி அடாப்டர் ஒன்று, DC to DC அடாப்டர் ஒன்று, அடுத்து பார்த்தீங்கன்னா RCA 3.5 mm RCA ஜாக் ஒன்று இருக்குது, அடுத்து இதனுடைய டேகு ப்ளஸ் வந்து உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்டரு. இது வந்து மேல் பக்கம் பவுச்சோடையே வரும், டேமேஜ் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இது வந்து யூசர் மேனுவல், ப்ராஸ்பெக்டஸு. இதனுடைய ஃப்ரீசாட் V8 ஃபைண்டருடைய டீட்டெயில் எல்லாம் இதில் போட்டிருப்பாங்க, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். வேறு எதாவது டவுட் இருக்குன்னா அங்கே இந்த மீட்டரை இப்போது நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். இதில் என்ன இருக்குது, என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மீட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிக்னல் டியூன் பண்ணுறீங்க, ஒரு சேட்டலைட்டோட சிக்னல் டியூன் பண்ணுறீங்கன்னா அது டியூன் பண்ணிவிட்டு அந்த சேட்டலைட்டில் மொத்த சேனல் எவ்வளோ இருக்குன்ட்டு நீங்கள் இங்கேயே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், இருக்கிற இடத்துலருந்தே பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிங்கன்னா 1 வீக் வரைக்கும் இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணுற யூசேஜ் பொறுத்து இருக்கும், அதுக்கு மேலே ஒரு 20 டேஸ் வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமம் 20 டேஸ் வரைக்கும் இருக்கும், யூசேஜ் அதிகமாக இருந்தால் 1 வீக் வரைக்கும் இருக்கும். இப்போ இது ஃப்ரண்ட் சைடு 3.5 mm ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்கும். அது மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா பவர் சுவிட்ச் ப்ளஸ் வந்து LNB இன்புட் இருக்கும், அடுத்தது HDMI கேபிள் அவுட்புட்டு ப்ளஸ் வந்து AV இன்புட்டு AV அவுட்புட் இருக்கும். கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் சார்ஜர் இன்புட் போட்டிருக்கும். பேக் சைடு ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது, ஆடியோ நீங்கள் இதிலே கேட்டுக்கலாம். சாஃப்ட்வேர் ஏதாவது ரெக்கவரி பண்ணும், புது சாஃப்ட்வேர் ஏதாவது ரிலீஸ் ஆகிருக்குன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து இதில் டைரெக்டாக போட்டு பென்ட்ரைவில் போட்டு போடுற மாதிரியும் ஆப்ஷன் இருக்குது, அந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். பேட்டரி இன்பில்ட்டாக வந்திருக்கும், இது கூடயே நீங்கள் எக்ஸ்டென்ஷனாக எதுவும் பண்ண முடியாது, வெளியிலிருந்து கொடுக்க முடியாது. இது ஆன் பண்ணோம், இப்போ ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக சேனலுடைய இன்ஃபர்மேஷன் சிக்னல் லெவலில் காட்டும். அந்த நீங்கள் லாஸ்ட்டாக என்ன சேனல் வச்சு சிக்னல் வச்சு செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிங்களோ அந்த சேனலுடைய இன்ஃபர்மேஷன் டைரெக்டாக பவர் ஆன் பண்ணோடனே காமிக்கும். பாருங்கள், இது மெனு, சேனல் லிஸ்ட்டு, சேனல் லிஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிவி சேனல் லிஸ்ட்டு, ரேடியோ சேனல் லிஸ்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் இன்சுலேஷன் இருக்கும். இதுக்குள்ளே வந்து சேட்டலைட்டோட நேம்ஸ் இருக்கும், டிரான்ஸ்பாண்டர் எடிட் பண்ணுறது, ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணுறது எல்லாமே இதுக்குள்ளே பண்ணிக்கலாம். அடுத்து சிஸ்டம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், AV செட்டிங்ஸு, டைம் செட்டிங்ஸு, OSD அது எல்லாமே இருக்கும். டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனு, ஃபேக்டரி ரீசெட் இது இருக்கும். இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரோட இன்ஃபர்மேஷன் இருக்கும், எந்த டேட்டில் சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கும். பாருங்கள், இந்த மீட்டர் வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் இருக்கிற இடத்துலருந்து எவ்வளோ சேனல் நீங்கள் ஒரு சேட்டலைட்டில் வருது அப்படிங்கிறத அந்த இடத்துலருந்தே நீங்கள் டியூன் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம். பேட்டரி இண்டிகேட்டரும் மேல் பக்கமாக இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பேட்டரி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். இந்த ஃபைண்டரை பற்றி எப்படி டிஷில் கனெக்ட் பண்ணி சிக்னல் வைக்கிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.